வணக்கம் குழந்தைங்களா, இன்னைக்கு தமிழில் பாடம் பார்க்கலாமா? இடுங்க தமிழ் புக்கு எடுங்க பார்ப்போம். இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போகிறோன்னா, யானைக்கும் பானைக்கும் சரி அப்படிங்கிற ஒரு பாடம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, யானைக்கும் பானைக்கும் சரி, அதாவது இது ஒரு கதை தான். சரிங்களா, யானைக்கும் பானைக்கும் எப்படி சரின்னு ஒரு தீர்ப்பு வழங்க போகிறாங்க, அந்த கதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க. மரியாதை ராமன் விசித்திரமான வழக்கொன்றை ஒரு முறை எதிர்கொள்ள நேர்ந்தது. மரியாதை ராமன் அப்படிங்கிற, இப்போ அந்த காலத்து தாத்தா பாட்டெலாம் கதையெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ தெனாலிராமன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மரியாதை ராமன் அப்படிங்கிற ஒரு என்ன பண்ணுறாரு, ஒரு வழக்கு வந்து எதிர்கொள்கிறாரு. ஒரு உழவர் ஒருவரின் மீது அரபு வணிகர் ஒருவர் தொடுத்த வழக்கு தான் அது. அதாவது வணிகர் அப்படின்னா வியாபாரி, வணிகர் அப்படின்னா யார், வியாபாரி, வியாபாரி. சரியா, அப்போ அந்த உழவர் மீது என்னது, அரபு வணிகர் தான் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு, அந்த கதை தான் இது. பார்க்கலாம். அரபு வணிகர் மரியாதை ராமனிடம், ஐயா, இந்த உழவர் தம் மகன் திருமண விழாவில் ஊர்வலம் விடுவதற்காக என் யானையை இரவல் கேட்டார். இரவல் அப்படின்னா கடன் கொடுக்கறது. சரியா, இரவல் அப்படின்னா கடன், கடன், இரவல் கேட்டார். நானும் கொடுத்தேன். ஊர்வலத்தின் போது யானை இறந்து விட்டது. அந்த யானையை திருப்பி தர சொல்லுங்கள் என்று கூறினார். உடனே என்ன சொல்கிறாரு, அந்த ஊர்வலத்து கல்யாண ஊர்வலத்துக்கு என்ன கேட்குறாரு, யானையை கேட்டாரு. அந்த ஊர்வலத்தின் போது என்ன ஆயிடுச்சு, யானையானது இறந்துருச்சு. அந்த யானையை திருப்பி, அந்த யானை தான் எனக்கு வேணும், அதை எனக்கு திருப்பி தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்து, இந்த வழக்கானது யார்கிட்ட போகுது, மரியாதை ராமன் அப்படிங்கிறவர்கிட்ட போகுது. இங்கே பார்த்தீங்களா, படத்தை பார்த்தீங்களா, இவர் தான் யார், மரியாதை ராமன், இது அரபு வணிகர், இது உழவர். சரிங்களா, உழவரோ, ஐயா, அந்த யானை ஊர்வலத்தில் தற்செயலாக இறந்து போய்விட்டது. அதற்குரிய விலையையாவது மாற்றாக வேறு யானையாவது வாங்கி தருகிறேன் என்று எத்தனையோ முறை கூறிவிட்டேன். ஆனால் இந்த வணிகர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இறந்து போன அதே யானை தான் வேண்டுமென அடம்பிடித்தால் நான் என்ன செய்வேன் என்று வருத்தத்துடன் கூறினார். நான் என்ன பண்ணுறேன், இந்த யானைக்கு பதிலாக பணமோ இல்லை வேறு யானையோ நான் வாங்கி தரேன்னு சொல்கிறேன். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு இறந்த அதே யானை தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. நான் என்ன சொல்லட்டும் அப்படின்னா, என்ன பண்ணுறாரு, வருத்தத்தோட சொல்கிறார். உழவர் கூறியதிலிருந்து உண்மையை உணர்ந்து கொண்ட மரியாதை ராமன் இருவரையும் பார்த்து, நீங்கள் இருவரும் நாளை நீதிமன்றத்துக்கு வாருங்கள் என்று கூறி அனுப்பினார். உடனே உழவர் கூறியதிலிருந்து உண்மையை அவர் உணர்ந்துக்கிட்டார். அவர் என்ன, ஒன்றுமே தரலன்னு சொல்ல, நான் பணம் தரேன் இல்லைனா வேறு யானை நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அரபு வணிகர் மறுத்துட்டு எனக்கு அதே யானை தான் வேணும்னு சொல்லி சொல்கிறார். பின்னர் உழவரை மட்டும் தனியே அழைத்து, நாளை நீங்களாகவே நீதிமன்றத்திற்கு வர வேண்டா, உங்களை அழைத்து வருவதற்கு அந்த வணிகரை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறேன், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு வருவீங்க இல்லையா, அப்போ நீங்கள் வரவேணா, சரிங்களா, நான் வந்து என்ன பண்ணுறேன், உழவரை அழைச்சிட்டு வர்றதுக்கு அந்த வணிகரை நான் அனுப்புகிறேன், நீங்கள் வணிகர் கூட வந்தால் போதும்னு சொல்லி உழவர்கிட்ட யார் சொல்கிறா, மரியாதை ராமன் சொல்கிறார். அவர் வரும்போது உங்கள் வீட்டு கதவிற்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்து கதவை தாழ்பால் போடாமல் வைத்திருங்கள், பின்னர் நடப்பதை நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். உடனே உழவரை கூப்பிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் வர்றப்ப வீட்டு கதவுக்கு பின்னாடி, சரியா, வீட்டு கதவுக்கு பின்னாடி பழைய யானையை பழைய பானைகளை அடுக்கி வைங்க. என்ன பண்ணுங்க, அடுக்கி வச்சுட்டு கதவை என்ன பண்ணக்கூடாது, தாழ்பால் போடாமல் வச்சுருங்க. அப்புறம் என்ன நடக்குது நம்ம எங்கே பார்த்துக்கலாம், நம்ம நீதிமன்றத்தில் பார்த்துக்கலாம். நீதிமன்றம்னா என்ன, கோர்ட்டு. சரிங்களா, டிவிலெலாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அதான் நீதிமன்றத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அனுப்பினார். உழவரும் மரியாதை ராமன் கூறியதைப் போலவே வீட்டின் கதவுக்கு பின் பழைய பானைகளை அடுக்கி வைத்தார். அவரை அழைத்து வருவதற்காக வந்த வணிகர் ஆத்திரத்துடன் அவர் வீட்டு கதவை தட்ட, கதவு வேகமாக திறந்து கொள்ள கதவின் பின்னால் அடுக்கி வைத்திருந்த பானைகள் ஒவ்வொன்றாக கீழே விழுந்து உடைந்து நொறுங்கின. உடனே அதே மாதிரியே செய்கிறார் உழவர். உடனே என்ன பண்ணுறாரு, அந்த வணிகர் வராரு, யாரை கூப்பிட, உழவரை கூப்பிட, வர்றப்போ தான் என்ன பண்ணுறார், வந்து கதவை தட்டுறாரு. ஆத்திரத்தை அப்படியே கோபமாக வராரு, யானை கொடுக்கலன்னு சொன்னோன்னே ஆத்திரம் அப்படின்னா என்ன, கோவத்தோடு வராரு. வரப்ப என்ன பண்ணுறாரு, கதவை தட்டும்போது கதவுக்கு பின்னாடி இருக்க பானைகள்லாம் என்ன பண்ணுச்சு, ஒவ்வொன்றா உடஞ்சி நொறுங்கிருச்சு. அப்போது வீட்டுக்குள்ளிருந்து வந்த உழவர், வணிகரே,
என்ன இப்படி செய்து விட்டீர்கள்? எங்கள் வீட்டில் காலம் காலமாக போற்றி வைத்திருந்த தொன்மை சிறப்புமிக்க பானைகள் இவை. அதாவது தொன்மை அப்படின்னா பழமை, சரிங்களா? தொன்மை வாய்ந்த அந்த காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் காலங்காலமாக நாங்கள் பாதுகாத்து வச்சுருந்த பானை, இப்படி செஞ்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவற்றையெல்லாம் உடைத்து விட்டீரே, உம்மை சும்மா விட போவதில்லை, எனக்கு இதே பானைகளை திருப்பி தாருங்கள் என்று கூக்குரலிட்டார். கூக்குரல்னால் சத்தம் போடுறார், எனக்கு இதே பானை தான் வேணும், எனக்கு நாங்கள் காலங்காலமாக காப்பாற்றி வச்சுருந்தோம், பாதுகாத்து வச்சுருந்தோம், இது பழமையான பானைகள், இது எனக்கு இதே தான் வேணும்னு சொல்லி ரெண்டு பேத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்க, வாக்குவாதம் நடக்குது. செய்வதற்கறிய திகைத்தார் வணிகர், என்ன செய்யறதுன்னே தெரியாமல் திகைத்தார், ரொம்ப திகைச்சு போய் நிற்கிறார். இருவரும் நீதிமன்றத்திற்கு சென்றன. உடனே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க நீதிமன்றத்துக்கு? பாருங்கள், படத்தில் பானையை கதவுக்கு பின்னாடி அடுக்கி வச்சுருக்காங்களா, இதை தான் வந்து யார் அந்த வணிகர் வந்து தள்ளிவிட்டார். உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினார் வணிகர். அதனை கேட்ட மரியாதை ராமன், ஐயா வணிகரே, நீரோ இறந்து போன உம்முடைய அருமையான யானை உயிருடன் திருப்பித் தர வேண்டும் என்று, உழவரோ உடைந்து போன தம் பழைய பானைகளை திருப்பித் தர வேண்டும் என்கிறார். ஆததால் நீங்கள் உடைத்த பானையை திருப்பி தந்துவிட்டால் உழவரும் இறந்து போன உம்முடைய யானையை திருப்பி தந்து விடுவார் என தீர்ப்பு அளித்தார். உடனே என்ன சொல்கிறார் மரியாதை ராமன், தீர்ப்பு வழங்குறாரு, நீங்கள் உழவரோட பானையை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார், அந்த யானையை உங்களுக்கு திருப்பி தந்துடுவார் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறார். அவர் கூறியதை கேட்ட வணிகர், ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், என்னால் பழைய பானைகளை தர முடியாது என்றார். உடனே மரியாதை ராமன் ஐயா வணிகரே, உம்மாலே திருப்பி தர முடியாது என்றால் உழவர் மட்டும் எப்படி திருப்பி தர முடியும்? ஆததால் யானைக்கும் பானைக்கும் சரியாக போய்விட்டது என்று தீர்ப்பளித்தார். உடனே நீங்கள் மட்டும் திருப்பி தர முடியாதுன்னு சொல்கிறீங்களே, அந்த உழவர் மட்டும் என்ன பண்ணுவார், அவர் மட்டும் எப்படி திருப்பி தருவார், அதனால் இந்த யானைக்கும் பானைக்கும் சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி யார் தீர்ப்பளிக்கிறார், மரியாதை ராமன் தீர்ப்பளிக்கிறார். இந்த கதையிலேருந்து என்ன நீதி, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, கோபத்தில் எடுக்கிற எந்த ஒரு முடிவும் நிரந்தரமாக இல்லை, சரியா? நம்ம அவசரத்தில் கோபத்தில் எது வேணாலும் சொல்லுவோம், அதை நம்ம செய்ய முடியுமா? அதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, புரியுதுங்களா? அப்போ எந்த ஒரு விஷயத்துலேயும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம கோவப்படக்கூடாது, எதையுமே நிதானமாக செய்யணும், சரிங்களா? சரி, கதை புரியுதா? கதை புரியுதாம்மா எல்லாத்துக்கும்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.